வணக்கம். டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது இஃபெக்டிவ் மியூசிக் லேர்னிங். வாட் இஸ் இஃபெக்டிவ் மியூசிக் லேர்னிங்? அதாவது ஒரு தரமான இசைக்கல்வி, பயனுள்ள இசைக்கல்வி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இசையை கற்பிப்பதன் நோக்கம் என்ன? மற்றவர்களை அல்லது மாணவர்களை அல்லது கற்பவர்களை இசையை பாடச் செய்வது, அந்த இசையை அவர்கள் மேடையிலே சென்றோ அல்லது இன்னொரு மாணவனுக்கு கற்பிக்கும் நோக்கிலோ அவர்களை பாடச் செய்வதே இசைக்கல்வியின் முக்கிய நோக்கமாகின்றது. ஆசிரியர் பாடுவது ஆகாது. ஆகவே ஆசிரியர் பாடுவதை காட்டிலும் மாணவனை பாட வைப்பது, இதுவே இசைக்கல்வியின் முழுமையான முக்கியமான நோக்கமாகும். ஆகவே இன்றைய எங்களினுடைய பாடசாலை மட்டத்தில் அல்லது பல்கலைக்கழக மட்டங்களில் இருக்கின்ற இசை கல்வியின் பாடத்திட்டங்களை எடுத்து நோக்கினால், அவற்றை கற்பவர்கள் இன்று வெளியேறும்போது அல்லது பாடசாலை கல்வியை முடிக்கின்ற போது அவர்கள் மேடையிலே ஏறி பாடவோ அல்லது பல்கலைக்கழக கல்விகளை முடிக்கின்ற போது மேடையில் ஏறி பாடும் தரத்தினை எத்தனை பேர் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த கேள்விக்கு விடையளிக்க முடிகின்றதா? அத்தனை மாணவர்களில் எத்தனை பேர் மேடையில் ஏறி பாடும் வல்லமையை பெற்று வெளியேறுகின்றார்கள்? இதற்கு என்ன காரணம்? இசையை திணிப்பதை விட இசையை மாணவர்களுக்குள்ளிருந்து வெளியே வரவழைக்கும் கல்வியே உண்மையான இசைக்கல்வி. ஆகவே ஆசிரியருக்கு தெரிந்ததை மாணவர்களுக்கு திணித்து அவற்றை ஞாபகப்படுத்தி வைக்க சொல்லி கேட்பதை காட்டிலும் இனிமையான கல்வி, இனிமையான இசைக்கல்வி எது எனில், மாணவர்களுக்கு உள்ளே இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கும் திறமைகளை உள்ளிருந்து வெளியே எடுப்பது. எப்படி, எவ்வாறு? அபிராமி அந்தாதியிலிருந்து இந்த பாடல் இசையமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை ஒரு 4 வயசு குழந்தை கூட பாடும் அளவுக்கு மிகவும் இலகுவான முறையிலும் ஆனால் தரமான முறையிலும் மொத்தம் 13 ஸ்வரஸ்தானங்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஆதார சட்ஜம் தொடக்கம், ச ரிவன் ரீட்டு, காவன் காட்டு, மாவன் மாற்று, ப தாவன் தாற்று, நீவன் நீட்டு, மேல் சா. ஆகவே 13 ஸ்வரஸ்தானங்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த மேல் சாவை ஒரு ஸ்வரஸ்தானம் என்று சொல்லாவிடிலும் நாம் பாடும்போது அதனை அஷ்டகம் அல்லது ஒக்டேவ் என்று சொல்லி சேர்த்து கொள்கின்றோம். அதனை சேர்க்காமல் எங்களால் பாட முடிவதில்லை. ஆரோகணம் அவரோகணத்தில் கூட அந்த மேல் சாவை சேர்த்துக் கொள்கிறோம். அந்த 13 இந்த பாடலை இசையமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவை 3 ஸ்வரஸ்தானங்களே. ச ச ச பம்மா, அதாவது ச ப ச மா என்கின்ற அந்த 5 முறை அல்லது சைக்கிள் ஆஃப் ஃபிஃப்த்ஸ் அல்லது பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த் அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபோர்த், இப்படியான இந்த 2 வடிவங்களும் ஆரோகண மற்றும் அவரோகண கிரமங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இந்த உருவம், இசை உருவம், அதாவது இசை வடிவம் ஆக்கப்பட்டுள்ளது. இதன் இசை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இசை அமைப்பின் மூலம் இந்த பாடலை ஒரு 4 வயசு குழந்தை கூட பாடும் அளவுக்கு இதனை உருவாக்கியுள்ளேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்
தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு முதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டா அலையாழி அறித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இந்த அபிராமி அந்தாதியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார் இவர்? அதாவது பாடல்களை கற்பிப்பதும் ஸ்வர வரிசைகளை கற்பித்து அவற்றை மனனம் செய்ய சொல்வதும் தான் இன்றைய பாடத்திட்டத்தில் உள்ளனவே. அதே போன்ற ஒரு பாடலை அனைத்து ஸ்வரங்களையும் கூட சேர்த்து கொள்ளாமல் எந்த ஒரு ராகத்திற்குள்ளும் இதனை அடக்காமல் ஒரு புதிய இசையை உருவாக்கி பாடுகின்றாரே. இதை வைத்து எப்படி எங்களுடைய பிள்ளைகளின் இசை ஆற்றலை அதிகரிக்க முடியும் என்று நீங்கள் இந்த பாடலை பாடி முடிக்கும் போதோ பாடும் போதோ நினைத்திருக்கக்கூடும். எவ்வாறு இதனை ஒரு 4 வயசு பிள்ளையும் பாடும் மாதிரி பாடுற மாதிரி இதனை இசையமைத்திருந்தேன் என்று சொல்லியிருந்தேன். இதிலே பிள்ளை இந்த பாடலை பாடி முடித்த பிறகு இதனை முற்றுமுழுதாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இதனை வைத்து கொண்டு தன்னுடைய கிரியேஷன், அதாவது என்னென்ன ஸ்வரங்களை நான் பயன்படுத்தியுள்ளேனோ அந்த ஸ்வரங்களை வைத்து கொண்டு அந்த ஸ்வர சேர்க்கைகள், அதாவது பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த் அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபோர்த், 5 முறை அண்ட் 4 முறை, இதை வைத்து கொண்டு தன்னுடைய இசையிலே ஒவ்வொரு பிள்ளையும் 4 வயசு இருந்தால் போதும் அதனை பாடுகின்ற தகுதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பது பொருள். ஆகவே உங்களுடைய குழந்தை இசையை கற்க ஆரம்பித்துள் விட்டாலும் சரி, இதுவரை இசையை படிக்கவில்லை என்றாலும் சரி, கவலை வேண்டாம். இந்த பாட்டை அப்படியே கேட்டு பாடம் செய்த பின்னர் இந்த சாப்பா சாமா அனைத்தையும் அந்த பிள்ளைன்ற மனம் எடுத்துக்கொள்ளும், மூளை எடுத்துக்கொள்ளும். திரும்ப திரும்ப கேட்டு அது மனதிலே பதிந்த பின்னர் அதனை வைத்து கொண்டு ஒரு குழந்தை இதனை வித்தியாசமாக இசையமைக்கலாம். தனக்கு எவ்வாறு தோன்றுகின்றதோ அவ்வாறு, என்ன தாளம் என்ன ராகம் எதுவும் வேண்டியதில்லை. கலையாத கல்வியும் என்று நான் இசையமைத்ததை, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், அதே ஸ்வரஸ்தானங்கள், அதே ஸ்வர சேர்க்கைகள், ஆனால் அந்த பாடலின் உருவம் முற்றுமுழுதாக மாறியுள்ளது. கலையாத கல்வியும் குறையாத வயதும், இது கூட 5 முறைக்குள்ளே தான் வருகின்றது. ச ச ச ச ப ப ப ப ப ப ப ரி ரி ரி, இது கூட 5 முறைக்குள்ளே அடக்கம். ஆகவே இப்படியான கற்பனை அந்த பிள்ளைக்கு உள்ளே இருந்து ஊற்றெடுக்கப்பட வேண்டும். அந்த கற்பனையை ஊற்றெடுக்க செய்கின்ற தூண்டுகோலாக ஆசிரியன் அமைய வேண்டும். ஆகவே குழந்தைகளை, 4 வயசு ஆனால் போதும், உங்களால் முடியும், என்ன செய்கின்றீர்கள்? இதே டியூனை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக ஒரு நாள் இதை கேட்டுட்டு மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு, அல்லது ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் வச்சு கேட்டுட்டு, ஒரு நாள் தூங்கி எழுந்த பிறகு, நித்திரை கொண்டுட்டு எழும்பின பிறகு நீங்கள் இப்படியான புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு அதனை ஒளிப்பதிவு செய்து இந்த வீடியோவுக்கு கீழே போடக்கூடிய காமெண்ட்ஸுக்குள்ளே தனிய எழுத்துக்களை மட்டுமல்ல,
அதிலே வீடியோவையும் நீங்கள் தரவேற்றம் செய்ய முடியும். ஆகவே அப்படியான உங்களுடைய புதிய ஆக்கங்களை நீங்கள் இதிலே தரவேற்றம் அதாவது அப்லோட் செய்வதன் மூலம் உங்களுடைய இசை திறமைகளை நீங்கள் நன்றாக ஞாபகம் இருக்கட்டும். இசை நீங்கள் கற்க ஆரம்பித்திருந்தாலும் இசை கற்று முடித்திருந்தாலும் இசையை கற்று கொண்டிருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. திறமை ஒன்றே இதனை செய்வதற்கு அத்திவாரமானது. இயற்கையாக கடவுள் அல்லது இந்த இயற்கை உங்களுக்குள்ளே படைத்துள்ள திறமையை வெளியே கொண்டு வாருங்கள். வீட்டிலிருந்தே இசையை கற்க தொடங்குங்கள். உங்களுக்கு பண கஷ்டம் அல்லது பக்கத்திலே இசையாசிரியர் இல்லை, தொழில்நுட்ப வசதி குறைவு, இவற்றினாலே இசையை கற்க ஆசை இருந்தும் இதுவரை நீங்கள் இசையை கற்கவில்லையா? இலவசமாக நீங்கள் இன்றிலிருந்து இசை கற்க ஆரம்பியுங்கள். உங்களுக்குள் இருக்கும் இசை ஊற்றை, இசை தீயை வெளியே கொண்டு வாருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியுடன் வணக்கங்கள். டாக்டர் தர்ஷனன்.